வணக்கம் தலைவா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதர்லேண்ட். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டாட்டா ஜாப்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கும். ஸோ டாட்டாலாம் வந்து இங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் அவங்களுடைய வேகன்சிஸை கொடுத்து ஆட்களை எடுத்து சேர சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலையை தான் இந்த கம்பெனி பண்ணிகிட்ருக்கு, ஓகேவா? ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சுதர்லேண்ட்லேருந்து ஒரு செம்மையான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் விட்டுருக்காங்க. ஸோ அதாவது முழுக்க முழுக்க வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் டிகிரி டிப்ளமோன்னு எது படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்பு பொறுத்த உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 35,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்போ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம், எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமினேஷனும் கிடையாது. உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கரெக்டாக போய் இந்த ஜாப்புக்கு ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களும் சரி, அதாவது நீங்கள் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களும் சரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ரைவேட் பர்மனெண்ட் ஜாப். ஸோ டெம்பரரி ஜாப்லாம் இல்லை. ஸோ 1 இயர் 2 இயர் பேஸ் கான்ட்ராக்ட் பேஸ் எல்லாம் கிடையாது, சரிங்களா? முழுக்க முழுக்க இது ஒரு பர்மனெண்ட் ஜாப் தான். ஆண்கள் பெண்கள் சரி, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஒர்க் பண்ணாமல் வீட்டில் சும்மா இருக்கவங்க, ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, படித்து முடித்தவங்க எல்லாருமே இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் தான். டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள் தான், ஓகேவா? ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற முழு தகவல் நான் தெளிவாக சொல்கிறேன். இனிமேல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸை பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே கட்கரை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நாம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேர்ந்துக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்குமே வந்துக்கலாம். ஸோ இந்த பேஜில் நாம இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ சுதர்லேண்டுக்கான லோகோ இருக்கும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. நிறையவே சொல்லியிருந்தீங்க எப்போ நான் நீங்கள் போடுற ஜாப்ஸில் ஒர்க்ஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னே மென்ஷன் பண்ணல, நான் எப்படி அப்ளை பண்ணுறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானா அப்படின்னு டவுட் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்றத மென்ஷன் பண்ணுற விதமாக ஒர்க் அட் ஹோம் அப்படின்றதே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது டெம்பரரி ஜாப்பில் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் பதிலாக. ஸோ அதை உறுதிப்படுத்துகிற விதமாக இது ஒரு பர்மனன்ட் ஜாப் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு ஜாப். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட்டில் நிறையவே வருத்தப்பட்டீங்க போன வீடியோலாம். ஓ நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் போட்டிருக்கீங்க, நான் எப்படி நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறது, நான் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எனக்கு நைட் ஷிஃப்ட் எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறையவே வருத்தப்பட்டீங்க. உங்களுக்கு இது டே ஷிஃப்ட்டாக, அது ரொட்டேஷனல் டே ஷிஃப்ட், ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் என்ன ஜாப் கோஸோ எல்லாத்தையும் சொல்கிறீங்க, என்ன ஜாப் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இன்ஜினியர் அப்படின்ற ஜாப்புக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போவீங்க. அதாவது இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஜாப். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக முடிச்சுக்கணும், சரிங்களா? அதனால தான் நான் டிகிரி முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து கம்ப்யூட்டர் பேஸில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ஸ்டோரேஜ் இன்ஜினியர் அப்படின்ற ஜாப்புக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போவீங்க, ஓகேவா? ஸோ ஸ்டோரேஜ் இன்ஜினியர் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸில் ஒர்க் பண்ண இஷ்டம் இருக்கு அப்படின்னா கீழே ஸ்கூல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட்டை அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் எனி லொக்கேஷன், சரிங்களா? நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் சரி கேன் அப்ளை, சரிங்களா? இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை நீங்கள் வீட்டிலேருந்தே எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஸோ வந்து எல்லாமே தெளிவாக கொடுத்தாங்க. ஸோ ஒன்று தெளிவாக படித்து பார்த்துங்க, சரிங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் சொல்லியிருக்காங்க. இதில் அந்த குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அது சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்டேக் கிராஜுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குட் நெட்ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஓரளவுக்காக இன்டர்வியூவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு நாலேஜ், சும்மா ஓரளவுக்கு பேசிக்காக ஏதாவது தெரிஞ்சிருந்து அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜை பற்றி தெரிஞ்சுக்கும். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாளை என்ன கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், ஓகேவா? ஸோ கம்யூனிகேட் பண்ணுறது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ வந்து இங்கிலீஷில் உங்களுக்கு நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா மேல் இடத்துல நீங்கள் வந்து பேசணும், உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெங்களூரில் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ வந்து பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கன்னடம் பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
அதான் இங்கிலீஷ் பேசினாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழும் இவக்கும் தமிழும் மேண்ட்ரேட் தான். ஸோ இங்கிலீஷ் ஓரளவுக்காக தெரிஞ்சுக்கணும், அவங்க சொல்கிற அவங்க பேசுறது உங்களுக்கு புரியணும், அதுக்கு கொஞ்சம் மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ண தெரியணும், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். ஸோ அந்தளவுக்கு வேறாம் தேவை, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பேசுகிறதெல்லாம் கொடுத்துருங்க, அதெல்லாம் நீங்கள் படிச்சுப்பாங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று நார்மல் காலில் இருக்கலாம், ஸோ நார்மல் கால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் ஜூம் கால் அப்படின்ற மாதிரி வரும் சரிங்களா. ஸோ அப்படின்றப்ப அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் இருந்துக்கோங்க. ஸோ அடுத்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துக்காங்க, ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேஷன் எனி போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்னா சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேஷன் எனி போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா மட்டும் இதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதர் டிகிரி முடித்தவங்க, நான் வந்து அதர் டிகிரி படிச்சிருக்கேன் போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாலேஜ் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, நீங்கள் வந்து அந்த டிகிரி படிக்கல பட் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒரு சிலருக்கு இருக்கும், நிறையவே கோடிங் படுத்து கற்றுக்குப்பீங்க, யூடியூப்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்ஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ஆன்லைனில் ஃப்ரீ கோர்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து கோடிங்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இருந்துருப்பீங்க சரிங்களா. ஸோ அப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி அதை வச்சு அப்ளை பண்ணும்போது இன்டர்வியூ அப்போ நீங்கள் சர்டிஃபிகேட்ஸை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். இல்லை அப்படின்றப்ப இன்டர்வியூ அப்போ நீங்கள் ஏதாவது டெஸ்ட்டு அட்டன் பண்ணுற மாதிரி பேசி நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் பேச முடியும், ஓகேவா. நான் வந்து டிகிரி படிக்கலை பட் எனக்கு இந்த இதில் நாலேஜ் இருக்குது, எனக்கு நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணி நீங்கள் அது மூலமாக கூட அந்த ஜாப்பை நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அது உங்களோட தகவல் தான், நீங்கள் எந்தளவுக்கு பேசுகிறீங்க அப்படின்ற பொறுத்த உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ எனி டிகிரி முடித்தவங்களுக்கு மட்டும், ஸோ மற்றவங்க கம்ப்யூட்டரில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த ஜாப்புக்கான டீட்டெயில். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஸோ புதுசாக வந்தவங்க இங்கே உங்களுக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல சேவ் அண்ட் அப்ளை அப்படின்ற மாதிரி இருக்குது, பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் டு அப்ளை ரிஜிஸ்டர் டு அப்ளைன்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் டு அப்ளைன்றதை கிளிக் பண்ணி அவங்க கேட்க எல்லா டீட்டெயில்ஸும் ஒன் பை ஒன்னாக தெளிவாக ஃபுல்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களுடைய ஃபோட்டோ ரெசியூம் மெயின் ரெசியூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேண்டட்ரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்க இமெயில் அட்ரஸ் கொடுங்க, அதில் தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் இந்த வெப்சைட்லேருந்து வரும் சரிங்களா. ஸோ அப்படி வெப்சைட்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நம்ம வீடியோலாம் பார்க்கற அவசியமே இல்லை. ஸோ டேரக்டாக போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளை அப்படின்ற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு. ஸோ வந்து உங்களுக்கு இந்த இது கேட்டோம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒன் ஆர் டூ இயர்ஸ் மென்ஷன் பண்ணிக்கங்க. ஸோ ஸ்கில்ஸை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்டேட் அப்படின்ற அட்பை அண்ட் அப்ளை இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா என்னோடய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்றத அவங்களே சொல்லிட்டாங்க, ஓகேவா. ஸோ அவ்வளோதான் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது டவுட் ரொம்ப டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே நம்மளே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கு சரிங்களா. ஸோ அதுலேயே நீங்கள் நம்மளை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கா அப்படின்னு நினைக்கிறேன். யார் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிக்க அப்புறம் லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்ச அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கீழே தெரிய கட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும். நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ செஞ்சுக்கலாம். டாடா.